காங்கிரஸ் ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்கள் குறித்த வீடியோ தொடரை காங்கிரஸ் ஃபைல்ஸ் என்ற பெயரில் பாஜக வெளியிட்டுள்ளது. இந்த தொடரின் முதல் பாகத்தை பாஜக நேற்று வெளியிட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளில் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மும்முரமாக இறங்கியுள்ளன. ராகுல் காந்தி பதவி நீக்கத்தின் மூலமாக தேர்தல் வேலைகள் வேகம் எடுத்துள்ள நிலையில் பாஜக தன் ஊழல் ஒழிப்பு அஸ்திரத்தை கையில் எடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 2004 முதல் 2014 வரை செய்யப்பட்ட ஊழல்கள் மற்றும் அது தொடர்பான வழக்குகளை காங்கிரஸ் ஃபைல்ஸ் என்ற பெயரில் வெளியிட்டுள்ளது. கடந்த 70 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் சுமார் 482,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்துள்ளதாக காங்கிரஸ் ஆட்சியை பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. அந்த தொடரில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு மௌனி பாபா என்று பெயரிட்டுள்ளதோடு ஊழல் செய்வதற்கு அனுமதித்தார் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் செய்யப்பட்ட பணத்திலிருந்து நாட்டிற்கு எவ்வளவு நலத்திட்டங்களை செய்திருக்கலாம் என்றும் அந்த குறும்படத்தில் பாஜக கூறியுள்ளது. இந்த பணம் இருந்திருந்தால் 24 INS விக்ராந்த் கப்பல்களை செய்திருக்க முடியும் என்றும் 300 ரஃபேல் விமானங்களை வாங்கியிருக்கலாம் என்றும் 1000 மங்கள் மிஷன்களை நடத்தியிருக்கலாம் என்றும் காங்கிரஸ் ஃபைல்ஸ் தொடரில் கூறப்பட்டுள்ளது. சூரத் நீதிமன்றத்தின் தீர்ப்பால் ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அதானி மற்றும் மத்திய அரசின் நிறுவனங்களை தொடர்பு படுத்தி மல்லிகார்ஜுனா கார்கே கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வீடியோவை பாஜக வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.